கோவிட்டிற்கு பிந்தைய பாதிப்புகளை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகளின் பங்களிப்பு மகத்தானது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறும் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் பொருளாதார ரீதியாக வளரும் நாடுகளின் அமைப்பான பிரிக்ஸ் உலகளாவிய வளர்ச்சிக்கான இயந்திரமாக உருவெடுத்துள்ளது என்றார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 7.5% இருக்கும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த வளர்ச்சி இந்தியாவை பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் பெரிய நாடாக மாற்ற உதவும் என்று கூறினார். புதிய இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் முழுமையான மாற்றம் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியுடன் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்தான் இந்தியாவின் வெற்றிக்கு அடிப்படையாக திகழ்கின்றன என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ட்ரோன் உற்பத்தி, பசுமை எரிசக்தி மற்றும் விண்வெளி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அரசு ஆதரவு அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். வாழ்க்கையை எளிதாக்கி கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 2025 இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்துறையின் மதிப்பு 1 டிரில்லியன் டாலரை தாண்டும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். 4 பிரமுக பகலுவோ பர் கேந்திரித் கர்ணா சாத்தா பகலா भारत की वर्तमान इकोनॉमिक रिकवरी का एक प्रमुख स्तंभ टेक्नोलॉजी लेड ग्रोथ है. हम हर सेक्टर में इनोवेशन को सपोर्ट कर रहे हैं. हमने स्पेस, ब्लू इकोनॉमी, ग्रीन हाइड्रोजन, क्लीन एनर्जी, ड्रोन्स, जियोस्पेशल, डेटा जैसे कई क्षेत्रों में इनोवेशन फ्रेंडली पॉलिसीज बनाई हैं.